சான்றோர் சிந்தனை. வழங்குபவர் ஸ்ரீ பகவத் அவர்கள். கில்ட்டி ஃபீலிங்னிட்டு சொல்லி ஒரு முக்கியமாக சொல்லப்படுது. அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து சரியா தப்பா சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கில்ட்டி ஃபீலிங் இல்லைன்னு சொன்னால் எப்படி சரியாக வரும்? ஒரு தப்பை பண்ணிவிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பொதுவான ஒரு கேள்வி, பொதுவான ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படும். ஆனால் இருக்கிறதுலேயே மோசமானது அந்த கில்ட்டி ஃபீலிங் தான். ஏன்னா அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கும்பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து நல்லாவே இல்லை, நாம் சரியில்லைன்னு சொல்லி முதல்ல நம்மளை நாமளே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ நாம் வந்து கில்ட்டி ஃபீலிங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம வந்து நம்ம பண்ணுற செயல் எல்லாமே சரிதானா, நம்ம பண்ண ஒரு தப்புக்கு நம்ம கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணக்கூடாதா, நம்ம தப்பை நம்ம வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணலைன்னு சொன்னால் எப்படி நாம் வந்து அதை நிவர்த்தி பண்ணுறது? இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனதோடு இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே நேரத்தில் நாம் செயல்படக்கூடிய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிடணும். இந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டோட தொடர்புடையது. செயல்கள்ங்கிறது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிடுறோம், அதை வந்து சரி பண்ண வேண்டிய கடமை பொறுப்பு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். ஆனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில், நாம் வந்து அப்படி நாம் சரி பண்ணணும், நாம் சரியில்லைன்னு சொல்லி சொன்னால், நாம் சரியில்லைன்னு சொல்லி நம்மளே வந்து குற்றம் சாட்டுற மாதிரி ஆயிடுது. நம்ம செயல் தப்பு, செயலை சரி பண்ணணும். அப்போ அதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்ஷன். கில்ட்டி ஃபீலிங்கிறது நாமளே சரியில்லைங்கிற மாதிரி, நாமளே சரியில்லைன்னு சொல்லி நம்மளை சீரமைக்கணும்னுட்டு அவசியமே கிடையாது. அப்படி நம்மளை சீரமைக்கணும்னு சொல்லி நினச்சா தான் பிரச்சனையில் வந்துடுது. இப்போ இதில் தான் எல்லா மதங்கள்லேயுமே பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த கில்ட்டி ஃபீலிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய இதில் பாவ மன்னிப்புன்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. இந்து மதத்தை எடுத்துட்டின்னு சொன்னால், கங்கையில் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் கொலையை பண்ணுறாரு, போலீஸ் துரத்துது, இவர் ஓடி போய் கங்கையில் குதிச்சிடுறாரு, என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டு என்னை யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது சரியாக வருமா? இப்போ அதே மாதிரி ஒருத்தர் பாவத்தை அறிக்கை விட்டுட்டேன், என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு என்னை யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது சரியாக வருமா? இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், அப்போ ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க, பாவம் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கங்கையில் குளித்தா பாவம் போயிடுங்கிறது எதுக்காக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அது வந்து நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீ ஆகிருங்கிறது தான். நீங்கள் செஞ்சதை வந்து நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தப்பு தப்பு தான், தப்பை வந்து யார் பண்ணாலும் தப்பு தான், அதை நம்ம வந்து சரி பண்ணணும். சரி பண்ணுறது தான் நமக்கு வேலையொழிய, கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நம்மளை வந்து குற்றம் சுமத்தி நாம் வந்து கூனி குறுகணும்னு அவசியமே இல்லை. கில்ட்டி ஃபீலிங்னா எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது அகத்தால நம்ம கில்ட்டி ஃபீலிங் தேவையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஃபிசிக்கலாக அதுக்காக நம்ம வந்து நம்ம பண்ணணுலாம் கரெக்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபிசிக்கலாக என்னென்னலாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணணும். நேயர்கள் இதுவரை கேட்டது சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் ஸ்ரீ பகவத் அவர்கள்.